எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா, வெறும் ஏ4 ஷீட் மட்டும் வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது போல ஏ4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஏ4 ஷீட் எடுத்துட்டு இது போல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஏ4 ஷீட்டை ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரெண்டாக ஃபோல்ட் பண்ண பீஸை வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதே போலவே இன்னொரு பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடித்து அந்த பேப்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடித்ததுக்கு அப்புறமா இதை வந்து பார்த்தீங்கன்னா அது போல சிசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது சிசரோ இல்லாட்டி கட்டர் யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ட்ரையாங்கிள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கட் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான ஸ்கொயர் பீஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டிருப்பாருங்க. அதே போலவே நாலு இதுவுமே நம்ம ரெண்டு பேப்பர் மடித்தோம் இல்லையா, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக மடித்ததுனால நாலு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதே போலவே நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செஞ்சு காட்டியிருக்கேன் இல்லையா, இதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். இதை பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா அதே போலவே நாலு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சைடை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க மாதிரி மற்ற ரெண்டு சைடையும் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட்லேருந்து எடுத்துருங்க. ஒரு சைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோல்டு வந்து வேணாம். ஸோ ஒரு சைடு மட்டும் ஃபோல்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததுக்கப்புறமா இந்த கீழே இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற எக்ஸ்ட்ராவை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி வச்சு மடிச்சுட்டு அதே போலவே இன்னொரு எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று இருக்குது இருந்தது இல்லையா, நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கு மீதி அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அது வில்ல வந்து ஒட்டிக்கணும். நான் வந்து சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அது கேப் மாதிரி இருக்கும், அது உள்ளே தான் விடணும். நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், நீங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பாருங்கள். இது போல் ஒரு ஸ்கொயர் ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா இது போல் ரெண்டாக மடிச்சுட்டு அந்த ரெண்டாக மடித்த இந்த ரெண்டு சைடையும் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நம்ம வந்து ராக்கெட்லாம் செஞ்சோன்னா நம்ம வந்து மடிப்போம் தெரியுமா, அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா மடித்து விட்டுக்கோங்க. மடித்ததுக்கு அப்புறமா இந்த கீழே இருக்கு இல்லையா ஒரு பீஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா இது போல் மடித்து விட்டுட்டு ஒரு பீஸ் வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ரெக்டாங்கிள் வந்து ஒரு பீஸ் மட்டும் முன்னாடி வந்து மடிச்சுட்டு இன்னொரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடியாக வந்து மடிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும் நான் வளர்றேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சாரி, நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த உள்ளே விட்டோம்ல அந்த கேப் இல்லை ஒரு பேப்பர், அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிவிகால் வச்சு அப்ளை பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிவிகால் அப்ளை பண்ணலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிவிகால் வந்து எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கேப் வந்து இருக்கணும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரில் ஒட்டுங்க, இந்த கேப்பில் ஒட்டிடாமல் அந்த பேப்பரில் ஒட்டுங்க. இப்போ வந்து இது போல் நாலு பீஸுமே ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோன் ஷேப் மாதிரி இருக்குது, அந்த நாலுலேயுமே அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் இன்னொரு ஒரு இந்த கோன் ஷேப்பை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் அது வில்ல வந்து அந்த கேப் உள்ளே வந்து சொருகி விட போகிறோம். நான் சொல்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே கிளியராக கண்டிப்பாக இது வந்து புரியும்னு நினைக்கிறேன். அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த சைடு சொருகணும் இல்லையா, அதே போலவே நாலு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா சொருகிக்க போகிறோம். நம்ம அந்த கொஞ்சமாக ஒரு கேப் வந்து ட்ரையாங்கிளில் இருந்தது இல்லையா, அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜை வந்து சொருகணும். அந்த குட்டியாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய சைட்டில் வந்து சொருகணும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப நல்லாவே புரியும், நான் கரெக்டாக சொல்கிறனாலேருந்து தெரில, பட் ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப நல்லாவே புரியும். இப்போ பாருங்கள், இதே போலவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன், உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா வந்து வீடியோ கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ பாருங்கள், இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் அது வந்து நல்லா ஒட்டணுன்றதுக்காக. இப்படி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடுல மட்டும் வரைஞ்சி விட்டுக்கிட்டே நீங்க வேணா ஃபுல்லா கூட வரையலாம். நீங்க இந்த ஹார்ட்ஸ்க்கு பதில் வேற ஏதாவது ஷேப்ஸ் அது போல கூட நீங்க என்ன வேணா ட்ரை பண்ணலாம். உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப பாருங்க நாலு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது போல ஹார்ட்ஸ் வந்து வரைஞ்சிட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபினிஷிங் இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏதாவது உங்ககிட்ட வந்து போட்டோஸ் இருந்தது இந்த சைஸ்ல அப்படின்னா நீங்க வந்து ஒட்டிக்கலாம். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்டோ தான் இருந்தது. அது வந்து குட்டியா இருந்ததுனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பின் சைடும் அது போல கேப் இருக்கும்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா சொருகி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்க நான் வந்து சொருகி விட்டுட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல். பை பை.